சினிமா ஃபைனான்சியர் அன்புச்செழியன் மற்றும் கலைப்புலி எஸ் தானு உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரி சோதனை தொடர்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ இரண்டாவது நாளாக எவ்வளவு அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டு இருக்காங்க? இந்த ஆய்வு இன்னும் எவ்வளவு நாட்கள் போகும் என்பதற்கான தகவல் ஏதாவது வெளியாகியிருக்கா? அபினயா, தற்போது இரண்டாவது நாளாக சென்னையினுடைய மிக முக்கிய சினிமாவினுடைய ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடிய கலைப்புலி தானு, அதே போல் ஃபைனான்சியராக இருக்கக்கூடிய அன்பு செழியன் அவருடைய வீடுகளில் இரண்டாவது நாளாக தற்போது வருமான வரித்துறையினுடைய சோதனை என்பது தொடர்ந்து வந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் 100-க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பல கட்ட அந்த தற்போது அந்த சோதனைகளை வந்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அன்புச்செழியன் அவர்களுக்கு நெருங்கிய சில நபர்களிடமிருந்து ஏற்கனவே 13 கோடி ரூபாய் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து வந்து வருமான வரித்துறையினுடைய சோதனையானது இன்று இரண்டாவது நாளாக 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அன்புச்செழியனை பொறுத்தளவிற்கு கோபுரம் சினிமா சென்ற தற்போது ஃபைனான்ஸ் தொழில் என்பது நடைபெற்று வருகிறது. பல்வேறு வெற்றி திரைப்படங்களுக்கு தற்போது இவருடைய ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வருமானத்திற்கு அதிகமான கணக்கில் வராத பணங்கள் எதுவும் இருக்கிறதா என்ற அடிப்படையில் வருமான வரித்துறையினர் தற்போது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது இந்த சோதனையை நடத்திட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று தொடங்கி இந்த சோதனையானது தற்போது இரண்டாவது நாளாக இரவிலும் வந்து முழுமையாக நடைபெற்ற நிலையில் தற்போது இன்றும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அவருடைய அலுவலகம் மற்றும் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் தற்போது டி நகரில் மட்டுமே நடைபெற்று வருகிறது. அதே போல் அவருடைய சொந்த பகுதியிலும், அதே போல் அவருடைய உறவினர்கள், அதே போல் நெருங்கிய நண்பர்கள் உள்ளிட்ட 40 இடங்களில் தற்போது வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய கலைப்புலி தானு அவருடைய இல்லங்களிலும் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த 2 இடங்களிலும் வந்து இன்று மாலை வரைக்கும் சோதனை நடைபெற வாய்ப்பிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் பல தற்போது அவர்களுடைய பல பீரோக்களில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாக திறக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி ஆவணங்கள் உள்ளே இருப்பதன் காரணமாக, அதற்கான காலதாமதம் ஆவதன் காரணமாக சில நபர்கள் வந்தால் மட்டுமே அதை திறக்க முடியும் என்ற அடிப்படையில் தற்போது அதற்கான கால அவகாசம் தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த பெட்டிகள் திறக்கும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய பணிகள் என்பது தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று மாலைக்குள்ளாக இந்த பெட்டிகள் திறக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஆவணங்களையும் பரிசோதனை செய்த பிறகு தற்போது வருமான வரித்துறையினுடைய அந்த ஆய்வில் வந்து எந்தெந்த மாதிரியான ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது, எவ்வளவு பணம் சிக்கியிருக்கிறது, அல்லது தற்போது எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பது குறித்து பொறுத்துன்னு தான் பார்க்க முடியுமா? வருமான வரித்துறையினுடைய சோதனை குறித்து உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.